Abirami. இது உங்க ஸ்டேஷன், உங்க பர்மிஷன் இல்லாம நான் உட்காந்துட்டேன். உட்காரலாமா? தேவராஜ் இனிமேல் வரவே மாட்டான்னு நினைச்சல திவாகரண்ணே. ஏ ஐயாபுரே, ஐயா ஐயா, வழக்கமா வாங்கிட்டு வர்றத போய் வாங்கிட்டு வா. ஐயா என்னங்க ஐயா? என்னயா அதுக்குள்ள மறந்துட்டியா? ஸ்ட்ராங்கா சக்கரை கம்மியா ஒரு டீ, ரெண்டு மசால் வடை, அப்புறம் உங்க ஐயாவுக்கு வேணுமான் கேட்டு போ. சரிங்க ஐயா. திவாகரு, நம்ம சரண்யா கேஸ் என்னாச்சு? எந்த சரண்யா கேஸ் சார்? ஓ, நீ டியூட்டில தானே இருக்க? கலெக்டர் சரண்யா சுடப்பட்டதை பத்தி கேட்டா எந்த சரண்யான்னு கேக்குற? கலெக்டருக்குரிய மரியாதையை கொடுத்து நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நான் கரெக்டான பதில கொடுத்துருப்பேன். அந்த அம்மா உனக்கு காட் மதர்ல மறந்தே போச்சு. சரி விடுப்பா, இனிமே அந்த பொம்பளை பத்தி நான் எதுவும் பேச மாட்டேன். ஐ விட்னஸ் புடிச்சிட்டியா? யார் சார்? வாட்ச்மேன் யா? அவனா சார்? அவன் இன்னும் கிடைக்கல சார். தமிழ்நாடு முழுக்க சலட போட்டு தேடிக்கிட்டு இருக்கோம், கையில மாட்ட மாட்டேன்றான். திவாகரே, ஒரு பொறுக்கி போலீஸ்காரங்கிட்ட பொய் சொல்றதா நான் பாத்திருக்கேன். ஆனா ஒரு போலீஸ்காரனை இன்னொரு போலீஸ்காரங்கிட்ட தெளிவா பொய் சொல்றத உங்ககிட்ட தான் பாக்குறேன். உண்மைய சொல்லு, அவன் எங்க வச்சிருக்க? சார் என்ன சார் இது, கிரிமினல் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறீங்க? அவன் இன்னும் கிடைக்கல சார். கிடைச்சானா பிரச கூப்பிட்டு ஒரு பேட்டி கொடுத்துட மாட்டேன். ஆமாயா, நீ பெரிய சாதனை வீரன், பிரச கூப்பிட்டு பேட்டி கொடுப்ப. ரோடு ஓர கடையில உட்காந்து டீய குடிச்சுக்கிட்டு நாங்க பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கணும், அப்படித்தானே? அது உங்க வசதி சார். ஓசி பேப்பர்ல தான் நியூஸ் படிச்சு தெரிஞ்சுப்பீங்கன்னு அடம் பிடிச்சீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? ஏ திவாகர், நான் சஸ்பெண்ட்ல இருக்க நினைச்சா நீ பேசிட்டு இருக்க? அந்த வாட்ச்மேனா நீ மதுரையில எப்போ அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு எனக்கு நியூஸ் வந்துருச்சியா? என்ன சார் அநியாயமா இருக்கு? இந்த கேஸ நான் டீல் பண்ணிட்டு இருக்கேன், உங்ககிட்ட சொன்ன விஷயத்த என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே. ஆமா, எப்ப எங்க வச்சு பிடிச்சாங்களா? நீ நடிச்சது போதும். நீ வாட்ச்மேன் அரெஸ்ட் பண்ணிட்டே எனக்கு தெரியும், அவனை எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லு. சார் உங்க ஒற்றப்பட ரொம்ப மோசம் சார். வாட்ச்மேனை பிடிச்சிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, எங்க வச்சிருக்கேன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலையா? இதையும் அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே சார். நீ ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர், நான் உன் மேல் அதிகாரி. நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொன்னா அது உன் கடமை. விவரம் தெரிஞ்சு மறைச்சினா குற்றம், தெரியுமில்ல? ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் சார், கலெக்டர் சுடப்பட்ட கேஸ் முழுக்க முழுக்க ஏன் பொறுப்புல தான் இருக்கு. இதை பத்தி எந்த தகவலா இருந்தாலும் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு மட்டும்தான். இது அவரே எனக்கு பர்சனலா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு மேலதிகாரியும் இல்லை, நான் உங்க ஆர்டருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஓஹோ, அந்தத்திமல்லதான் இந்த ஆட்டம் போடுறியா? நீ போலீஸா இருந்து பொறுக்கியை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிறவன். ஆனா நான் பொறுக்கியாவே வாழ்ந்துட்டு இருக்கிற போலீஸ்காரன். சின்ன வயசுல நீ திருடம் போலீஸ் விளையாட்டு விளையாண்டு போதே நான் யூனிஃபார்ம் போட்டவன். என் அனுபவத்துக்கு முன்னாடி உன்னை எல்லாம் அசிங்கப்படுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. யாரால உனக்கு இந்த பவர் கிடைச்சதோ அவங்க வாயாலி இந்த பவரை நான் புரிஞ்ச வைக்கிறேன். நீ மோதுனா உடையறதுக்கு நான் உனக்கு களிமண் பொம்மை இல்ல, என்ன பண்ணாலும் அசையாத மலைன்னு உனக்கு நான் புரிய வைக்கிறேன். சார் ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு விஷயம் புரியல. சுடப்பட்டது கலெக்டர் அம்மா, அதை பார்த்த ஐ விட்னஸ் வாட்ச்மேன் தலைமறைவா இருக்கான். இந்த கேஸ நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் சார். இந்த கேஸுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத நீங்க வேடிக்கை பார்க்காம ஏன் இப்படி துள்ளி குதிக்கிறீங்க? உங்க தவிப்பையும் துடிப்பையும் பார்க்கும்போது ஒருவேளை கலெக்டர் அம்மாவை சுட சொன்னது நீங்களா இருக்கும் சந்தேகம். இத்தனை பேத்துக்கு முன்னாடி என்ன நீ அவமானப்படுத்துறியா? இதுக்கு வட்டி முதல்ல நீ அனுபவிப்ப. அனுபவிக்க வைக்கிற ஒண்ண
ஐயா டீங்க ஐயா. வையா வையாபுரி, அந்தால் மாதிரி நீ திமிரா இருப்பேன் பார்த்தேன். பரவாயில்ல, டீயோட வந்துட்ட. கோடு போட்டிருக்கும் போது தெளிவா தயா இருக்கீங்க. தோல்ல ஸ்டார் வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயா ஏத்தம் அதிகமாயிடுது. தேவராஜ் யாருன்னு காட்டுறேன். இன்ஸ்பெக்டர் திவாகர் சார். ஆமா, ரெண்டு கான்ஸ்டபிள் வந்திருக்கீங்க. சுரேஷ் கிட்ட ஒருத்தர தான் நான் சொன்னது. அவர் தான் சார் ரெண்டு பேரையும் அனுப்பிச்சு வச்சாரு. உங்க பேரு? ரமேஷ் சார். நீங்க சார்? உங்களை யாரும் ஃபாலோ பண்ணலையே? இல்ல சார், போலீஸ் ஜீப்லயோ இல்ல யூனிஃபார்ம்லயோ வந்தா உங்களை யாராவது ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தான் மஃப்டியில வர சொன்னேன். சரிங்க சார. இவரை நம்ம கஸ்டடியில வச்சு விசாரிக்கிறது டிபார்ட்மெண்ட்ல யாருக்கும் தெரியக்கூடாது. சுரேஷ் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா சார். ஒழுங்கா உண்மையான பதில் சொன்னா இப்பவே விட்டுடுற. ஐயா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. நான் இன்னும் ஒண்ணுமே கேக்கல. அதுக்குள்ள எனக்கு தெரியாது தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? பெரியவரே, நாங்கள் எதுக்காக உன்னை கூட்டிட்டு வந்திருக்கோன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால உனக்கு என்னென்ன தெரியுமோ அப்படியே சொல்லிடு. எனக்கு இந்த வன்முறை வழியெல்லாம் பிடிக்காது. ஆனா நீ எதுவும் சொல்லலன்னு வச்சுக்க, நான் என் கொள்கையை மாத்திக்க வேண்டியிருக்கோம். எப்படி வசதி? ஐயா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றல ஐயா. இனிமே உனக்கு மரியாதை இல்ல சொல்ற. ஐயா, கலெக்டர் சொல்றதுக்காக எத்தனை பேர் வந்திருந்தாங்க? அவங்க எங்கிருந்து வந்திருந்தாங்க? அவங்கள அங்க தங்க வைக்கிறதுக்கு அவங்க கிட்ட எவ்வளவு பணம் வாங்கின சொல்றா? ஐயா, நான் யாரையும் அங்க தங்க வைக்கலங்க ஐயா. யார்ட்டையும் பணமும் வாங்கலங்க ஐயா. என் பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன் ஐயா, நீங்க சொல்ற மாதிரி எதுவும் நடக்கலையா. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க ஐயா. அப்போ ஃபீஸே வாங்காம ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணிய? டேய், நீ வாட்ச்மேனா இருந்த பில்டிங்ல இருந்தான் கலெக்டர் அம்மா சுட்டிருக்காங்க. உன்னோட உதவி இல்லாம அவங்க இந்த காரியத்தை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அவங்க யாரு என்னங்கிற உண்மையை சொல்லிடு. யார காப்பாத்துறதுக்காக நீ எல்லா விஷயத்தையும் மறைச்சுக்கிட்டு இருக்க? ஐயா, அத பத்தியெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க ஐயா. தயவு செஞ்சு என்ன நம்புங்க ஐயா. ஒண்ணும் தெரியாதுன்னா அப்புறம் ஏன்டா யார்த்தையும் சொல்லாம ஊரை விட்டு ஓடி இருக்க? ஐயா, கடன் தொல்லை தாங்க முடியாம தான் ஊரை விட்டே ஓடிட்டேன் ஐயா. கடன் தொல்லை தாங்கலையா இல்ல உண்மைய மறைக்கிறதுக்கு காசு வாங்கிட்டு ஓடனியா? ஐயோ, என்னென்னமோ சொல்றீங்களே ஐயா, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க ஐயா. ஏய், வயசுல ரொம்ப பெரியவரா இருக்க, அதான் கை நீட்டாம பேசிட்டு இருக்க. இப்பவும் நீ சொல்லலன்னு வச்சுக்க, உன்ன ஒன்னும் செய்ய மாட்டேன். மதுரையில உன் குடும்பம் இருக்குல்ல, அவங்க தான் கொலை முயற்சிக்கு உடந்தையா இருந்தாங்கன்னு சொல்லி அவங்க மேல போய் கேஸ் போடுவோம். உன் பொண்டாட்டி பிள்ளைங்கள எல்லார் முன்னாடியும் கை விலங்க மாட்டி நடு ரோட்ல இழுத்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் உன் குடும்பம் வெளியே தலை காட்ட முடியாது. புரியுதா? உண்மையை சொல்லு. இப்பவே உன்னை விட்டுடுற. ஐயா, கலெக்டர் மாதிரியே இருந்த ஒரு பொண்ணு தான் உங்களை சுட்டுட்டு ஓடுறேன். என்ன, கலெக்டர் அம்மாவே கலெக்டரை சுட்டதா சொல்றியா? ஏய், என்ன காதுல பூ வச்சிருக்கனா? கதை கட்டுறியா? இத நான் நம்பணுமா? இல்லங்கய்யா, நான் உண்மையதான் ஏன் சொல்றேன். மீட்டிங்ல கலெக்டர் அம்மாவை பக்கத்துல இருந்து பாத்துட்டு தான் எங்க பில்டிங் போனேன்.
அப்பதான் அந்த பொண்ணு கீழே ஓடி வந்தது. அவளும் பாக்குறதுக்கு அப்படியே கலெக்டர் மாதிரியே இருந்தாளா? நான் பாக்குறதுக்கு அங்கேயும் கலெக்டர் இங்கேயும் கலெக்டர். எனக்கு ஒரே குழப்பமா போயிடுச்சியா. அந்த அம்மா பார்த்த பார்வையில அப்படியே எனக்கு உடம்புல ஜுரமே வந்துருச்சியா. அதனாலதான் இங்க இருந்தா உயிருக்கே ஆபத்து வந்துருமோன்னு ஊரை விட்டே ஓடி போயிட்டேயா. கான்ஸ்டபிள் சார், இவன் சொல்றத உங்களால நம்ப முடியுதா? எங்களுக்கு குழப்பமா தான் சார் இருக்கு. ஐயா, எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். உண்மையை நீங்க தான் ஐயா கண்டுபிடிக்கணும். ஆமா ஐயா, என்னையும் என் குடும்பத்தையும் ஒன்னும் பண்ணிடாதீங்க ஐயா. பெரியவரே, நீங்க சொன்னது உண்மையா பொய்யான்னு கூடிய சீக்கிரமே தெரிஞ்சிடும். நீங்க சொன்னது பொய்யின்னு தெரிஞ்சுட்டு இப்போதைக்கு நம்ம கஸ்டடியிலேயே இருக்கட்டும். அலர்ட் ஆருங்க. ஓகே சார். ஆ, உங்க ஸ்டேஷன் எஸ்ஐக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே ஓகே சார். ஆ, நாளை காலைல மீட் பண்றேன். ஓகே சார். பி அலர்ட் ஜென்டில்மேன். ஓகே ஓகே. வெட்டி பார்சல் அனுப்புறேன். இந்த தேவராஜார் அப்பதான்டா உனக்கு தெரியும். அப்பா, நீங்க சுப்பிரமணி வீட்டுக்கு போயிருந்தீங்களா? தேவா, நான் வேற டென்ஷன்ல இருக்கேன். நீ வெளியே போ. கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இப்ப எதுவும் பேசாத. அவர் நிலைமை சரியில்லை. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் வா. நீ சும்மா இருமா. இன்னைக்கு ரெண்டோட தெரிஞ்சாக்கணும். அனுபவப்பட்டவ சொல்ற அல்ல. வெளியே போ. சும்மா கேளுமா. சுப்பிரமணி வீட்டுக்கு போய் நீங்க என்ன பண்ணீங்க? என்ன குரல கொடுத்துக்கிட்டு எல்லாம் தெரிஞ்சுதானே இங்க வந்திருக்கேன். அப்புறம் என்ன விசாரணை? உங்களுக்கு எவ்வளவு நம்பினப்பா. உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்ததால எல்லா விஷயத்தையும் சொன்னேன். கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஆசை காட்டி இப்படி கழுத்தெடுத்துறீங்களேப்பா. நாங்க காதலுக்கு எது பிடிக்கலனா அத நேர்மையா சொல்லிருக்கணும். முகத்துக்கு முன்னாடி சிரிச்சிட்டு முதுகுக்கு பின்னாடி இப்படி குத்துறீங்களேப்பா. அடியேண்டே, நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ முட்டா பயபுள்ள. போலீஸ்கார விஷயத்தை போட்டு தான் வாங்குவான். நான் போட்ட, நீ எல்லாத்தையும் கக்கிட்ட. அதுக்காக நீங்க பெத்த பொண்ணுகிட்ட உங்க போலீஸ் புத்திய காமிச்சிருக்கீங்களே. நீங்க என்ன ஏமாத்துறது இருக்கட்டும். இன்னொருத்தங்க வீட்டுக்கு போய் இவ்வளவு கீழ்த்தரமா நடந்திருக்கீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அசிங்கமா இல்லடி, அவமானமா இருந்துச்சு. நீ எவனோ ஒருத்தன் கூட பைக்ல போனியே, அத பாக்கும் போது என் ரத்தம் கொதிச்சுச்சு. அப்பவே உன்னை அவனையும் வெட்டி பொழந்திருப்பேன். அவட வந்தது நீ. ஒன்ன வச்சு என் பேரு பேப்பர் இங்க பள்ளி வந்துருமேன்றதுனாலதான் விட்டு வச்சேன். தபார், இப்பவும் சொல்றேன், அவன் கூட நீ வாழ்ணுங்கிற கனவு முடிஞ்சு போச்சு. நான் சொன்ன மூணு மாப்பிள்ள எவனோ ஒருத்தன் தான் உன் புருஷன். முடியாதுப்பா, நான் சுப்புதா கல்யாணம் பண்ணிக்கிறேன். காதலிக்கிறியா? அவனை நீ கல்யாணம் பண்ணிக்க நீ ஆசைப்படுறியா? ஆமா. அவன் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும்னு மாதிரி நினைக்கிறியா? ஆமா. எந்த பிரச்சனையும் இல்லாம நீ அவன் கூட குடும்பம் நடத்தணும்னு நினைக்கிறியா? ஆமா ஆமா ஆமா. இதெல்லாம் நல்லா நடக்கணும்னா அவனை நீ மறக்கணும்.
உன்னோட காதல் இன்னும் கண்டினியூ ஆயிடுச்சுன்னா உன்னை காதலிச்ச பாவத்துக்காக அவனை கொல்லுவேன். அவன் கூட பிறந்த பாவத்துக்காக அவங்க அண்ணனை கொல்லுவேன். அவனுக்கு பொண்டாட்டியா வாக்கப்பட்டதுனால அவங்க அண்ணிய கொல்லுவேன். அதனால பேசாம நான் காட்டின மூணு மாப்பிள்ளையில யாருக்காவது ஒருத்தனுக்கு நீ கழுத்தை நீட்டணும். உன் கல்யாணத்தை வச்சு நான் நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். என் லட்சியத்துக்கு குறுக்கா நீ உங்க அம்மா யார் வந்தாலும் சரி எல்லாத்தையும் போட்டு தள்ளுவேன். உங்க மனசுல இருக்கிறது லட்சியம் இல்லப்பா, பேராசர். உங்க லாபத்துக்காக எவ்வளவு ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டு சொல்றீங்களே, அதுக்கு பேர் கல்யாணம் இல்ல. பேசிக்கிட்டு ஏ கமலா, உன் பொண்ணு ஏதாவது குறுக்குத்தனம் பண்ணி தப்பிச்சு போகணும்னு நினைச்சா அந்த குடும்பத்தோட சேர்த்து உன்னையும் கொளுத்திடுவேன். ஜாக்கிரதை. டேய் திவாகர், டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போவா. நீ சாப்பிடுமா, எனக்கு பசி இல்ல. ஏண்டா நீ அலையிற அலைச்சல்ல எப்படி பசி இல்லாம போகும்? ராத்திரி கூட சரியா சாப்பிடாம படுத்துட்ட, இப்பவும் வேணாம்னா என்ன அர்த்தம்? வேலையில இருக்கிற டென்ஷனை சாப்பாட்டுல காட்டாத. டேய், எனக்கா ரெண்டு இட்லியாச்சும் சாப்பிடுறா. வேண்டாமா, என்ன தொந்தரவு பண்ணாத, பசிக்கல. குட் மார்னிங் சார். மிஸ்டர் திவாகர், அந்த வாட்ச்மேன் திரும்ப விசாரிச்சீங்க? எப்படி கேட்டாலும் ஒரே பதில தான் சார் சொல்றான். மேடம் மாதிரி இருக்கிற ஒருத்தி தான் அவங்கள சுட்டாங்கிற ஸ்டேட்மெண்ட்ல கிளியரா இருக்கான் சார். அவன் உண்மையை சொல்றானா பொய் சொல்றானா இல்ல வேணும்னு குழப்பறானு புரியல சார். சார், இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து டீடைலா விசாரிக்கலாம்னு இருக்கேன். திவாகர், அந்த வாட்ச்மேன் பிடிச்சிட்டியாடா, கொலகாரன் யாருன்னு சொன்னானா? கொலகாரன் இல்லம்மா, கொலகாரி. கொலகாரியா? என்னடா சொல்ற? ஆமாமா, ஒரு பொண்ணுதான் மேடத்தை சுட்டிருக்கா. இன்னொரு பொண்ணு கொல்ற அளவுக்கு துணிஞ்சிருக்காளே, யாருப்பா அந்த அரைக்கி? அதுதான் பெரிய குழப்பமா இருக்கு. சுட்டவளும் மேடம் மாதிரி இருந்தாங்கன்னு வாட்ச்மேன் சொல்றான். சுட்டவங்களும் சுடப்பட்டவங்களும் எப்படி ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு எனக்கு புரியலம்மா. ஏண்டா இருக்க கூடாது? கலெக்டர் அம்மாவுக்கு அக்கா தங்கச்சி யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்க, அவங்க கலெக்டர் மாதிரியே தானே இருப்பாங்க. அம்மா, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு. இது ரொம்ப சின்ன விஷயம்டா. ஒரே மாதிரி இருக்காங்கன்னா ஒண்ணு கூட பிறந்தவங்களா இருக்கணும், இல்ல ரெட்ட பிறவிங்களா இருக்கணும். அம்மா,